சில இடங்களில் மேய்க்கிறான் ஒரு மேய்ப்பன். அவன் என்ன செய்யறான், இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி ஆடுகள் மேயணும், அவன் சித்தம் வச்சு அந்த ஆடுகளை கொண்டு போய் விட்டுறான். அங்கே போனவன ஒவ்வொரு ஆடும் எந்த புல்லை சாப்பிடணும்னு அவன் சொல்றது இல்லை, என் சித்தத்துக்குள்ள எங்க நல்லா 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 கேட்டது. ஆமென், ஆமென். தேர் இஸ் லிபர்ட்டி இன் காட்ஸ் வில். ஒரு பையன், நான் உன்னை லவ் பண்றேன், லவ் லெட்டர் எழுதிட்டான் ஒரு பொண்ணுக்கு. உடனே அவங்க அப்பன் கையில் சிக்கிருச்சு, சரி அப்பா கையில் சிக்கிருச்சு. இந்த மதுரை பாசை நம்மளை போட்டு கொண்டுகிட்டே இருக்கு. அந்த லெட்டரை கொண்டு நேரம் அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டான். அவங்க அப்பா டக்குன்னு பார்த்தா, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், வந்து ஒன் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, வர எட்டாந்தே நீ வந்துட்டுனா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓடி போயிடலாம், அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, சும்மா எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். இது எங்கே நடந்ததோன்னு பார்த்துக்கிட்டேன், சில கேட்குற பார்த்தா ரொம்ப அப்படி இப்படின்னு எழுதிக்கணும். அப்பா கையில் பார்த்து ஃபுல்லாக படிச்சிட்டார். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருப்பான் பையன், இங்கே ரெண்டு கனெக்ஷன், என்ன என்ன கனெக்ஷன் ஏன்னா செல்வா, அது என்ன லிங்க்கு, ஆ டூ எழுது, மேலேயும் எடுக்கலாம் கீழே எடுக்கலான்னு இருக்கும்ல ஃபோனு, நம்ம இதுக்கு ஆஃபீஸ்க்கு வச்சுக்கிட்டிங்களா, இந்த மாதிரி ஆ இன்டர்காம் மாதிரி இருக்குது. அப்போ ஃபோனை அடித்தோடனே அவங்க அப்பா எடுத்துட்டார், அப்பா எடுக்கிறதே அந்த பொண்ணு எடுத்துருச்சு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கேன், அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியில் ஃபோனை வைங்க, நீங்கள் வைங்க, நீ வை, நீங்கள் வைங்க, நீ வைன்னு மாறி மாதிரி கடைசியில் அவங்க அப்போ ரெண்டு பேரும் போய்க்கல, உங்களை நான் கொல்ல போகிறேன்டா, பில்லு நான் கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி இவர் கையில் கிடச்சி அவன் நேரம் அவனை சட்டையை பிடிச்சி ஏற்றி பிடிச்சி, வாடா என்ன என் பொண்ணை பற்றி இப்படிலாம் எழுதிருக்கிற, ஆ என் பொண்ணை வந்து நீ வந்து லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எழுதுறே, கூட்டு போய் கல்யாணம் கட்டிருக்கு அப்படின்னு சவுண்டு கொடுத்தோம்னா பையன் சொல்கிறேன், சார் அது எனக்கு தங்கச்சி மாதிரி சார், சார் வந்து அப்படிலாம் நினச்சதே இல்லை சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு வர இருக்கா, என்ன சார் இவ்வளோ சொல்லலை அப்படி இப்படின்னா, நான் அப்படி நினைக்கவே இல்லைன்னா அவர் என்ன செய்வார், சப்புன்னு ஒரு அறையை கொடுத்து எழுதியிருக்கிறதே நல்லா புரிஞ்சுக்காங்க. இல்லை என் மனசில் அது இல்லை அப்படின்னா, ஏ மனசில் இருந்ததால எழுதி வச்சிருக்கிறார். இப்போ நீ தேவன்கிட்ட போய் என்னை ஆசீர்வதிக்க சித்தமா அப்படின்னு அவர் சொல்லுவார், மனசில் இருக்கிறதாண்ட எழுதி வச்சிருக்கிறேன். அந்த பையன் மனசில் இருக்கதான் எழுதி வச்சான், எழுதி வச்சுட்டு மாற்றி பேசுவானா, பேச மாட்டான், நினைச்சது தான் எழுதி வச்சான். Word of God is will of God. Word of God is will of God. இதுக்கப்புறம் ஒரு will of God ஒன்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிலாம் போனீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் வரும்போது ஜோம் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் நான், அதெல்லாம் உரிமையில்லான சாப்பிட்டீங்க, ஆமாம், அதுக்கப்புறம் ஆம் சார் ஜெபிச்சு தான் சாப்பிட்டேன், நாலு இட்லியா மூணு இட்லியான்னு கேட்டியா அப்படின்னு வருவேன் அடுத்து. இல்லை இங்கெல்லாம் இருந்தோம் நம்ம, தேவனும் இறக்க தைசனும் தேவனும் தெரியாது, இல்லை நாலு இட்லின்னு கேட்டேன், நாலு இட்லி சொல்லுவேன், சரி அதில் ரெண்டு இட்லி சாம்பார் இருக்கா, ரெண்டு இட்லி சட்னிக்கா, இல்லை மூணு இட்லி சாம்பார் ஒரு இட்லி, அதை கேட்டியா, செத்தாண்ட எதிரி இட்லி காஞ்சி விவேக்கு. நல்லா தெரிஞ்சுக்காங்க, தேவனுடைய அனுமதி என்று இருக்குது, தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது, அது அழகாக ஒருத்தர் என்று சொன்னார், காட்ஸ் வில்ல லிபர்ட்டி இருக்குது. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறான் ஒரு மேய்ப்பன், அவன் என்ன செய்யறான், இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி ஆடுகள் மேயணும், அவன் சித்தம் வச்சு அந்த ஆடுகளை கொண்டு போய் விட்டுறான். அங்கே போனவன ஒவ்வொரு ஆடும் எந்த புல்லை சாப்பிடணும்னு அவன் சொல்கிறது இல்லை, என் சித்தத்துக்குள்ள எங்க நல்லா 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 கேட்டு. ஆமென், ஆமென். தேர் இஸ் லிபர்ட்டி இன் காட்ஸ் வில். நீ சர்ச்சுக்கு வரணுன்றது காட்ஸ் வில், ஆனால் இந்த சேரில் உட்காந்து அவர் சொல்கிறது கிடையாது, தேவைப்பட்டால் ஒழிய மற்றபடி நீங்கள் எங்கே செய்யலாம், எங்கன்னா உட்காரணும், எங்கே உட்காருவீங்கன்னு அவருக்கு தெரியும். That is foreknowledge. That's not predestination. That's foreknowledge. And அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பைபிள் காலேஜில் படிப்போம், கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள் என்ன பேசிக்கிறதோ, அந்த எழுதுனதுக்கு அப்புறம் அவனுடைய மனசில் வந்து புதுசாக என்ன இருக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எழுதி இருந்தாலே இது உங்களுக்கு தான். ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்தார் இடம் கொள்ளாமல் போகத்தட்டுக்காக. என் இளம் வயதில் நடந்த சம்பவத்தை சொன்னேன், அப்போ நான் சொல்லியிருக்கும்போது ப்ரீச்சர் சொன்ன அது ஆபிரகாமுக்கு அப்படின்னு, ஈசாக் வர வர விருத்தி அடைந்தான் அது ஈசாக்கு நாய், யாக்கோபு இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாய் அது யாக்கோபுக்கு நாய். கோமாயிட்டேன், பைபிளை போட்டுட்டேன், என்னடா எதை தொட்டாலும் இதுக்குன்னு ஊழியர் இருக்காங்க சார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னே உங்கள் முழு நேரம் அழைப்பட்டு தெரியாமல் சொல்லுது. ஆபிரகாம் அப்படி இருந்தால் அதனால் அது உனக்கு வராது, ஈசாக் இப்படி இருந்தால் அதனால உனக்கு வராது. அதை யோசேப் யோசேப் எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா, அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிற, இப்படி பைபிள் இருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் அந்தந்த ஆளோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஒரு நாள் ரொம்ப கோமாயிட்டு சொல்லிட்டேன், அப்போ 80 ரூபா பைபிள், 80 ரூபா கொடுத்த பைபிள் வாங்கியிருக்கேன்,
அதனால் இதற்கு வாக்குத்தத்தில் எனக்கு தான் விட்டுரு அப்படின்னு அனுப்பிச்ச பிறகு அவங்கள சமாளிச்சிட்டேன். ஆனால் நான் ஜோம் பண்ணிக்கிறேன், என்ன ஆண்டவரே இது ஆபிரகாம் கல் எழுதப்பட்டிருக்கு, இவனுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கேன். அழகாக ஆவியானவர் பேசினார், அப்படியே படிச்சுக்கிட்டே ரோமர் எழுதப்பட்டிருக்கு, அழகாக பவுல் எழுதுறது, அவை ஆபிரகாமுக்கு மாத்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறேன். அப்படியே தீம் பார்க்கல, அப்படியே தூக்கிட்டு போகும் பாருங்க, அப்படி தூக்கிட்டு போகுது சார் அந்த வார்த்தை. ஈசாக் வர வர விருத்தி அடைந்தான். பிசாசு சொன்னது ஈசாக், அது அவனுக்கு மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது, அது ஜஸ்டின் ஆகிய எனக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. நானும் வர வர விருத்தி அடைந்து நான் ஐஸ்வர்யமான ஆகி மகா பெரியவனாகத்தக்கதாய் தேவனுடைய கிருபை எனக்குள் வேலை செய்யும், அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். தாவீதுக்கு மாத்திரமா எழுதப்பட்டிருக்கிறது, அப்ப எழுதப்பட்டிருந்தாலே போதும், தட் இஸ் எனஃப். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென்.